சினிமா என்ற மாய உலகில் பாலு மகேந்திரா என்னும் மாபெரும் கலைஞனிடம் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக பணியாற்ற தொடங்கி அதன் பிறகு அவரிடம் உதவி இயக்குநராக களமிறங்கினார் ஒரு அற்புத கலைஞன். மிக நீண்ட பயணத்திற்கு பிறகு 1999 சியான் விக்ரம் என்னும் நடிகனின் வாழ்க்கை பாதையை மாற்றிய சேது என்கிற படம் மூலம் இயக்குநராக திரையுலகை ஆட்சி செய்ய வந்தார் பாலா என்னும் அற்புத கலைஞன். இவருடைய படங்கள் கமர்ஷியல் அற்று மிகவும் யதார்த்தமாக காட்சியளிக்கும். இவருடைய படங்களில் மக்கள் வாழ்வார்கள் என்று கூட சொல்லலாம். சூர்யாவுடன் நந்தா, ஆர்யாவுடன் நான் கடவுள், அதர்வாவுடன் பரதேசி என்று அதுவரை தமிழ் சினிமா கண்டிராத ஒரு தனி உலகத்தை மேற்கூறிய படங்களின் வழி மக்களுக்கு கொடுத்த ஒரு ஒப்பற்ற இயக்குனர் தான் பாலா. சூர்யாவின் மாயாவி, மிஸ்கின் இயக்கத்தில் பிசாசு போன்ற திரைப்படங்களை அவர் தயாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக பிரபல நடிகை ஜோதிகா நடிப்பில் வெளியான நாச்சியார் என்ற திரைப்படத்தை எழுதி இயக்கி தயாரித்து வெளியிட்டார். இந்த நிலையில் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அவருக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் மக்கள் செல்வி வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் பாலாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய கடவுளே என்று அவருடைய ட்விட்டர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. ஸோ அவரை தொடர்ந்து பாலாவுடைய ரசிகர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதளங்களில் தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் படம் டீம் சார்பாகவும் இயக்குனர் பாலா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.